Hi friends, welcome to Dinsha Kitchen. இன்னைக்கு வந்து பார்த்தனா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்கலாம். என்ன அப்படினா வெஜிடபிள்ல நம்ம ரைஸ் வச்சு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யறதுன்னு, நான் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சு வச்சிருக்கேன். சோ அது நம்ம கஞ்சி செய்யறதுனால கொஞ்சம் அரிசி ஊறுச்சுனா நல்லா இருக்கும் கஞ்சி. ஒரு குக்கர்ல 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 போல நம்ம மிளகு எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைட் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, அதையும் வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பூண்டு, பூண்டையும் வந்து ஒரு 10 பல் போல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கறிவேப்பிலை இலையை வந்து அதையும் ஆட் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சத்துக்காக நல்லா எனர்ஜிக்காக பீன்ஸு கேரட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 தக்காளி இருந்தால் போதுமானது, இல்லைனா ரொம்ப புளிப்பு கொடுக்கும் கஞ்சியில், அரை தக்காளி போடுங்க போதும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் நம்மளுக்கு வதங்குச்சுன்னா போதும். ரொம்ப இது வந்து நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் இதோடு ஆட் பண்ணி கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கஞ்சி அப்படிங்கிறத நல்லா கிளறி விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 7 விசில் போல் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். கஞ்சிங்கிறதுனால நல்லா குழஞ்சாதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம குடிக்கிறப்போ நம்மளுக்கு வாயில் எதுவும் கடிப்படாமல் நல்லா ஒரு லிக்யூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கஞ்சி நான் நல்லா 7 விசிலுக்கு அப்புறம் நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா மல்லியை வந்து தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிங்கல் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தரும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தி. நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி கஞ்சி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான பதம் வந்துடுச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தாராளமாக அதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி கைகளால் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளக்கி விட்டிங்கன்னா லிக்யூட் பதத்துக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.